தமிழாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி எண் 110 என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி நேற்றுலேருந்து நிறைய நண்பர்கள் வந்து சந்தேகம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 110 விதியின் கீழே ஏன் வந்து புதிய புதிய அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்க, இந்த அறிவிப்பில் அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிற பற்றி நிறைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கான பதிலை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக சொல்ல போகிறேன். 110 விதி என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை எண் 110 என்பது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதிகளில் ஒன்று ஆகும். அரசியலமைப்பு சட்டத்தின் 208வது பிரிவு 1வது உட்பிரிவின்படி இயற்றப்பட்டவை தமிழ்நாடு சட்டப்பேரவை விதிகளாகும். இதில் மொத்தம் 23 அத்தியாயங்கள் உள்ளன. 292 விதிகள் உள்ளன. இந்த விதிகளின் உட்பிரிவுகளும் இருக்கிறது. இந்த விதிகளின்படி தான் சட்டப்பேரவை நடத்தப்பட வேண்டும், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்குது. பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி அவசரமாக அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றால் அதை அவை எண் 110 விதியின் கீழ் அறிவிக்கலாம் என்றும், இந்த அறிவிப்பின் போது எந்த விதமான விவாதமும் கூடாது என்றும் பேரவை விதிகளில் கூறப்பட்டிருக்கிறது. பேரவை விதிமுறைகள்னு ஒரு சில சட்டங்கள்லாம் இருக்குது. அந்த சட்டத்தில் 110வது விதின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த 110வது விதியின் கீழ்னு கொண்டு வரும்போது அது மக்களுக்கான அவசர தேவைகளுக்காக ஒரு புதிய சட்டமாக, புதிய மசோதாவாக, மற்றபடி எதுவாக இருந்தாலும் கொண்டு வரலாம். ஆனால் அதை 110 விதி கீழே வந்து சட்டப்பேரவையில் வந்து அதை தாக்கல் செய்யும்போது அதில் யாரும் விவாதம் செய்யக்கூடாது, அது பொதுமக்களுக்கான விஷயம், அது ஒரு அவசரமான விஷயம் அப்படிங்கிறதுக்காக அந்த 110 கீழே விதியில் யாரும் விவாதத்துக்கு கொண்டு வர கூடாது அப்படிங்கிறது தான் இதனோட நோக்கம். அதில் மேலும் என்னென்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது, இந்த மசோதாலாம் எப்படி வந்து இதில் தாக்கல் செய்கிறாங்க, இதில் எப்படி புதிய புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் என்னங்கிறத சாத்தியக்கூறுகளையும் தெரிஞ்சுக்கலாம். பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி ஒரு அமைச்சர் பேரவைத் தலைவரின் அனுமதியோடு அறிக்கை ஒன்றை அளிக்கலாம். பேரவைத் தலைவர்கிட்ட முன்கூட்டியே இதற்கான அறிவிப்பை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒரு மனு மாதிரி கொடுத்துடணும். அவர் பேரவையில் அதற்கான நேரத்தை வந்து ஒதுக்குவார். அப்போ தான் நீங்கள் வந்து அதற்காக அதை வந்து நீங்கள் வெளியிட முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அவ்வறிக்கையின் மீது எந்தவித விவாதமும் இருத்தல் கூடாது. விதி எண் 110 கீழ் சட்டசபையில் முதல்வர் பேசினால் அது விவாதத்துக்கு வராது. அதை உள் விதி 1 கீழ் அறிக்கை அளிக்க விரும்பும் ஒரு அமைச்சர் எந்த நாளில் அந்த அறிக்கையை அளிக்க விரும்புகிறார் என்பதை பேரவைத் தலைவரின் பார்வைக்கு வைக்க அதன் பிரதி ஒன்றையும் முன்கூட்டியே சட்டப்பேரவைக்கு செயலாளருக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 110 விதியின் கீழ் ஏதேனும் அறிவிப்போ மசோதாவோ மற்றபடி வேறு ஏதாவது அறிவிப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்கூட்டியே நீங்கள் சட்டப்பேரவை செயலாளர்கிட்ட நீங்கள் அதற்கான மனுவாவோ அதற்கான அறிவிப்பு கடிதத்தை வந்து நீங்கள் முன்கூட்டியே கொடுத்துடணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பேரவைத் தலைவர் வந்து அதை பார்த்துட்டு அதற்கான டயத்தை வந்து ஒதுக்குவாங்க. அப்போதைக்கு தான் நீங்கள் அந்த 110 விதியின் கீழே நீங்கள் அந்த அறிவிப்பை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த 110 விதியினோட சட்டம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் மக்களுக்கு தேவையான அவசர தேவைகளுக்காக பயன்படக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தான் இதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் இந்த 110 விதியின் கீழ் செயல்படுத்தக்கூடிய முக்கிய அறிவிப்புகளோட நோக்கம். இதுதான் சட்டப்பேரவையோட 110 விதி அப்படிங்கிறது. இதில் வேறு ஏதேனும் விவாதத்துக்கெலாம் வந்ததுன்னா சட்டப்பேரவையோட மாண்புக்கு முரண்பாக நடந்தோம் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் மீது கூட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால தான் இதற்கு யாரும் விவாதத்துக்கு இந்தமாரி 110 விதியின் கீழே ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா யாரும் விவாதத்துக்கு வரமாட்டாங்க, விவாதத்துக்கும் எடுத்துக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதனோட முக்கிய அம்சமே. இது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரே ஒரு ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.